கேமிங்கில் வந்து நீங்கள் அடிக்டாக இருக்கீங்களா, ஸோ கேமிங் விளாண்டு நீங்கள் வந்து எல்லா அமௌண்ட்டும் விட்டுருக்கீங்களா. ஸோ அவனுக்கான மூவி தான் இது. பட் இந்த மூவி வந்து எல்லாமே நல்லதுக்கே. ஸோ யாரும் கெட்டதாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த மூவியில் நடக்கிறது வந்து யாரும் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் தாண்டி ஸோ இந்த மூவி வந்து அன்கட் ஜெம். இந்த மூவி வந்து ஸ்டாண்டப் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் ஆடம் ஸ்டாண்டர் தான். 111 வேர்ட் இஸ் ஆடம் ஸ்டாண்டர். அவர் வந்து காமெடிக்கெலாம் தெரியும். ஸோ நம்ம வந்து நிறைய மூவியில் வந்து அவர் காமெடிக்கெலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஜாலியாக கொண்டு போகிற மூவினால தான் அவர் வந்து ரிச்சஸ்ட் ஆக்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கார். அது வந்து என்ன மேஜிக்குன்னு தெரியல. பட் அவருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஆச்சரியம் தான். இந்த மூவி பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு ரொம்ப 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 சர்ப்ரைஸ். பிகாஸ் இந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து இவரெல்லாம் எங்கே வச்சு இந்த மாதிரி ஆக்டிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருந்தா நிறைய மூவியில் வந்து அவர் நிறைய நடிச்சிருப்பார். ஸோ நிறைய ஒரு இப்போ இந்த மூவிக்கு அப்புறம் தான் வந்து ஆடம் ஸ்டாண்டர்னா யார் அப்படின்னு தெரியுது எல்லாத்துக்குமே. சீரியஸாக ஃபேக்டான ஒரு ஒரு கோட்ஸ்னால் இப்பெல்லாம் தெரியும் ஆடம் ஸ்டாண்டர். பட் ஒரு இம்பார்ட்டண்டாக ரோல் கொடுத்தா ஆக்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கான ஆன்சர் வந்து இந்த மூவியில் இருக்க அன்கட் ஜெம் இருக்குது. இந்த மூவியில் பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்லிங்கில் தோத்தவர் வந்து என்ன மாதிரி மனநிலை இருப்பார், அவர் கடன் கொடுத்தவங்க வந்து என்ன மாதிரி கார்னர் பண்ணுவாங்க, அவர் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவர் பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனில் வந்து மாட்டும் போது எதுவுமே காண் அப்படின்னு இப்படி உட்காரும்போது அவர் கொடுக்குற ரியாக்ஷனாக இருக்கட்டும், அது வித்தின செகண்டில் வந்து அந்த சோர்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை வச்சு நம்ம விளையாளுமே. பட் அது திருடி தான் ஆகணும், ஏன்னா அது திருடுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். பட் அதெல்லாம் தாண்டி அவர் ஃபேஸ் ஒரு ஹாப்பி கொண்டு வந்து அந்த கான்ஃபிடன்ஸை கொண்டு வந்து வைக்கிறாரு அந்த சோர்ஸ் மேலே. அந்த சோர்ஸ்க்கு அப்புறம் கடைசியை எடுத்துகிட்டு போய் அந்த கேம்லிங்கில் விளையாண்டு மறுபடியும் அந்த காசை வின் பண்ணுவாரா அப்படிங்கிறோட ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஏன்னா நான் இப்போ சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்காது. பட் ஒரு ஸ்டோரியை கன்வே பண்ணும்போது ஒருத்தர் கேம்லிங் விளையாடுறாரு, விளையாண்டதுக்கப்புறம் தோத்துறாரு, தோத்ததுக்கப்புறம் இவர் கொடுத்த கடன் காலம் வந்து தேடும் போது இவர் காணாமல் போகிறார், அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு சோர்ஸை வச்சு வின் பண்ணுறாரு. இதுதான் வந்து உண்மையான ஸ்டோரி, உண்மையான அந்த அன்கட் ஜெம்மோட ஸ்டோரி. பட் ஒரு கேரக்டரோட ஸ்டோரி சொல்லும் போது ஆடம் ஸ்டாண்டர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இப்படி படுறாரு, இப்படி படுறான்னு சொல்லும்போது அது ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். எத்தனை பேர் வந்து இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போய் இந்த மூவி வந்து சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம்னு நான் கேரண்டியாக சொல்லுவேன். இந்த இந்த ரிவ்யூ பார்க்குற ஒரு 15 பேரா ஒரு 10 பேர் போய் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க அன்கட் ஜெம்னா என்ன, ஆடம் ஸ்டாண்டர் யாருன்னு தெரியும். பிகாஸ் அவர் வந்து அந்தளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காரு, முதல் தூக்கிட்டு போய் கொண்டு போயிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த மூவி வந்து ஒரு டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அந்த சைட் பார்க்கும்போது கேமரா ஒர்க் ஆசம். அமெரிக்காவில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ரீட்டை காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு மேக்கிங் வீடியோவாக தான் நம்ம பார்க்கும்போது இந்த படம் இந்த மூவியை வந்து இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியும். அவதார் மூவி பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்று அவதார் பற்றி நான் பேசியிருந்தேன், இன்றைக்கி அவதாரை பற்றி பேசுகிறேன். பட் என்ன ரீசனே தெரில. பட் அவதாரோட மேக்கிங் வீடியோ பார்த்தா தெரியும், ஒரு பிளாக் ரூம்குள்ளே வந்து எடுத்திருப்பாங்க. பட் நம்ம மூவியாக பார்க்கும்போது ஒரு ரியாலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதே மாதிரி தான் இந்த மூவியில் பண்ணது எல்லாமே மேக்கிங் வீடியோ வந்து ஒரு செட் போட்டு தான் பண்ணியிருக்காம இருக்கும். சில சில பிளேஸ் வந்து செட் போட்டு தான் பண்ணியிருக்காம இருக்கும். பட் அதெல்லாம் ஒரு டேக் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தா இது ஜஸ்ட் ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து என்னென்னா டெக்னிக் வைஸ் சொல்லும் போது மியூசிக்காக இருக்கட்டும், அந்த சோர்ஸ் வந்து இருக்கிற ரியாலிஸ்டிக்காக இருக்கட்டும், அந்த டைமண்ட்ஸ் அந்த கோல்டு, அப்புறம் அவர் பண்ண சேல்ஸ் அந்த சேல்ஸ் பண்ணக்கூடிய விதமாக இருக்கணும், எல்லாம் ப்யூர் அண்ட் நீட்டான சீன்ஸாக இருந்துச்சு. அதுக்கு பெரிய பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல். தட்ஸ் ஆல் ஆடம் ஸ்டாண்டர்ல தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியல. வேறு யாருமே அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் கொண்டு வந்து உள்ள வைக்கல. இந்த படம் வந்து ஹிட்டானது வந்து ஆடம் ஸ்டாண்டர் ஆக்டிங் தான். தட்ஸ் இட் தட்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். என்னடா அது ரிவியூவில் வந்து ஒரே ஒருத்தரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மூவி வந்து நான் செலக்ட் பண்ணும்போது ஆடம் ஸ்டாண்டரோட அந்த கன்சல்டேஷன் தான் நிறைய இருந்தது. ஹீஸ் த எக்ஸலண்ட் ஆக்டர். இந்த வீடியோ முடிக்கிறேன். எனவே இந்த வீடியோ முடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகனை டேப் பண்ணுங்க. அதை நான் அப்புறம் எப்பாச்சும் வீடியோ வந்து எப்போ வீடியோ பண்ணணும் கண்டிஷன் மூவி ரிவ்யூ போது எந்த மாதிரி மூவி ரிவ்யூ போட்டால் உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐடியா இருந்தால் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா நோ நீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கணுமே. தேங்க்யூ, லவ் யூ ஆல், ஜெய்ஹிந்த், பை பாய்.